ஒரு அறிக்கை வந்து இவ்வளவு நாள் தாமதமாக்கப்பட்டதற்கே நிறைய பக்கம் நீக்கப்பட்டிருக்கு அதுவும் சேர்ந்து வெளியே வந்திருந்துச்சுன்னா நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கும் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன சிக்கல்களை வந்து சினிமா துறையில் வந்து சந்திச்சுட்டு நிறைய கேசஸ்லாம் கூட சொல்ல வந்து வேண்டாம் அப்படின்னு போயிருக்க விஷயங்கள்லாம் கூட இருக்கும் அவங்க இன்னொன்று குறிப்பிட்டு சொல்ற விஷயம் என்னன்னா தமிழ் திரையுலகத்தில் இந்த மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டால் நிறைய தகவல்கள் வெளியில் வரும் அப்படின்ட்டாங்க இந்த அம்மா கம் இந்த அம்மாவே அவங்க வந்து கலைச்சிருக்கிறாங்க ஏன் அதை மாதிரி பண்ணணும் எதிர்த்து நின்று அவங்க வந்து பதில் சொல்ல வேண்டியதானே அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது இப்போ கேரள அந்த மலையாள திரையுலகமே வந்து அதிர்ந்து போயிருக்கு அப்படின்னா சொல்லணும் இந்த கமிட்டி பற்றின பார்வை என்ன ஹேமா கமிட்டி டூ ஒரு நடிகையோட உந்துதல் காரணமாக அடுத்ததாக அவங்க சொன்ன மாதிரி இந்த டபிள்யூசிசிலாம் அது பண்ணி அதுக்கப்புறமேட்டி பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் கொண்டு வராங்க ஸோ இதோட மெயினான ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே சினிமா இன்ட்ரஸ்ட்ரியா அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த வேர்டை இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரியே பார்க்கவே முடியாத ஒரு இதில் தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பொண்ணு நடிக்க போகிறாளா ஒரு பொண்ணு வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆசைப்படுறாளா அப்படின்னா ஓகே அப்போ உங்கள்கிட்ட வந்து நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போனியா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இன்னைக்கு வெளிப்படையாகவே கேட்கப்பட்டு வருது ஸோ இந்த சூழ்நிலையில் அப்போ ஒரு ஆக்டர்னா யார் வேணால் கை வச்சலாமா ஒரு ஆக்டர்னால் அதுக்காக தான் இருக்கிறாங்களா அதாவது அந்த கமிட்டியில் முதல் வார்த்தைகள்லே போட்டிருந்தாங்க அதாவது வானத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிலாவாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருக்கும்னு இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தோம் மின்னுகின்ற நட்சத்திரங்கள் கூட ஜொலிக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதை கூட சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணும்போது அது எதுவுமே அது மாதிரி இல்லைங்கிற மாதிரி இங்கே உப்புகள் கூட சக்கரை மாதிரி தான் தோற்றம் அளிக்கும் இதை நீங்கள் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கமிட்டியோடைய அந்த இரநூத்தி தொண்ணூறு பக்கங்கள் மட்டும் தான் அவங்க சொன்ன மாதிரி எண்பத்தி ஏழு பக்கங்களை நீக்கம் பண்ணிட்டாங்க வெறும் இரநூத்தி தொண்ணூறு தொண்ணூறு பக்கங்கள் மட்டும் தான் இப்போ வெளியில் விட்டுருக்காங்க ஸோ அதில் முதல் வார்த்தைகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அலங்கரிச்சிருக்காங்க இதே மாதிரி தான் சினிமா ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு தான் ஜொலிக்கிறாங்க உள்ளே அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான பிரச்சனைகள் இருக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இருக்கு அப்படிங்கறது தான் அந்த கமிட்டியோட ட்ராஃப்ட் அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க பொதுவா இன்னைக்கு மலையாள இன்டெஸ்ட்ரி அப்படினாவே பர்ஸ்ட ஆஃப் ஆல் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் மலையாள திரைப்படங்கள் அப்படின்னா அடல்ட் கண்டென்ட்டுங்கிற ரேஞ்சுக்கு தான் அந்த மூவிஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பல பல உலக புகழ்பெற்ற படங்கள்லாம் இன்றைக்கி வந்துகிட்டு இருந்துருக்கு வந்துகிட்ருக்கு பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு இல்லை அவங்க மேடம் சொன்ன மாதிரி பொதுவாகவே எல்லா இடங்கள்லையுமே இந்த பெண்களுக்குல பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அப்படிங்கிறது ஒரு காமனாகவே இருக்குது அதனால தான் டூ தௌசண்ட் ப ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க அது மூலமாக ஐசிசி அண்டு எல்சிசின்னு சொல்லிட்டு லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அண்டு இன்டர்னல் இன்டெர்னல் கம்ப் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு சொல்லலாம் கொண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இந்த கமிட்டியில் வந்துட்டு புகார் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வராங்க என்ன எப்படி கொண்டு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இந்த ஹேமா கமிட்டிக்கு அப்புறமேட்டி எவ்ளோ ஆக்டர்ஸ் அப்படியே டிவில வந்து பாத்தீங்கன்னா பா எவ்வளவு பெரிய ஹீரோ இவரு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த மோகத்தின் காரணமாக இவரை இவரையெல்லாம் வந்து கடவுளா எடுத்து கை கும்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கக்கூடிய பலரோட மனநிலைய இன்னைக்கு ஹேமா கமிட்டி உடைச்சிருக்கு ஆனாலுமே பாத்தீங்கன்னா இதன் பின்னணியில இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் காரணமாகவும் அந்த ஆக்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாகவும் வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக இன்னுமே திரையிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் அந்த கமிட்டில இருக்கக்கூடிய பல பேரோட பெயரம் அப்படியே வச்சிருக்காங்க இதுல அடுத்தது என்ன பண்ணனா சரி இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க இவ்வளவு ஆக்டர்ஸ் பேர் வந்துட்டு இவங்க மேல என்ன கம்ப்ளைண்ட் எடுத்தீங்கன்னு மேம் கேட்ட மாதிரி நம்மளால அடுத்தது கேட்க முடியும் ஏன் இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்க முடியல இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பித்து பத்தொம்போதில் அதை சமர்ப்பித்து இரு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறிது நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த இதை நம்ம மக்கள் பார்வைக்காக வெளியில் கொண்டு வராங்க அப்போ இவ்ளோ லாங் டேஸ் அவங்க எடுத்திருக்காங்க நடுவில் கூட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம்ல இந்த பீரியடுக்குள்ள நிறைய நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எஸ் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அத அதை பத்தி ரிப்போர்ட்ல ஆட் பண்ணிருக்கலாம் இல்லை ஆட் பண்ணாமல் விட்டுருக்கலாம் இல்ல சில பேர் வந்துட்டு நீ சொன்னா இதுக்கு பின்னாடி பல மிரட்டல்கள் வந்திருக்கு அந்த மிரட்டல்களை எல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க பட் எதை எப்படி இருந்தாலுமே சினிமா இண்டஸ்ட்ரியில நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் உள்ள போறேன் அப்படிங்கிறத பெருமையாக நினச்சிருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் உண்மையாலுமே திறமையின் அடிப்படையில் நான் ஜொலிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய சவாலாக தான் இருக்கு இந்த கமிட்டியை பத்தி ரிசர்ச்லாம் பண்ணும்போது தான் தெரியுது இந்த கமிட்டியில் வந்துட்டு நிறைய விஷயங்களை சொல்றாங்க என்னென்னா பெண்களுக்கு வந்துட்டு அதாவது சில குறிப்பிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரிகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கக்கூடிய சாலரி ஜென்ரல் ஈக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு ரீதியில் ரெண்டு பேத்துக்கும் சமமான சாலரியே கிடையாது மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் இது பண்ணி பின்னாடி டான்ஸ் ஆடுறவங்களா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தவங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறவங்களுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் ஒரு மாதிரி இருக்கு பண்ணாதவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஐ மீன் பணம்ங்கிறத விட என்னுடைய ஆசைக்கு நீ ஓகே பண்ணினா உனக்கு இந்த மாதிரி எல்லா வசதிகளும் கிடைக்கும் எல்லாமே எல்லாமே கிடைக்கும் பட் என்னன்னா இதெல்லாம் இல்ல இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி வெளியில வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு சரியான சேலரி குடுக்கல அப்படிங்கறது அந்த கமிட்டியில மென்ஷன் பண்ணிருக்காங்க ஈவன் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்குங்கிறது அந்த கமிட்டியில் அவ்வளோ இதாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இவ்வளோ வருஷம் ரிசர்ச் கீழே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனிப்பட்ட வகையில் அவங்க இருக்கக்கூடிய இடத்துலேயே போய் இந்த கமிட்டி சார்ந்தவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் வீடியோ ரெக்கார்ட்ஸ்ன்னு எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க புட்டப் பண்ணியிருக்காங்க பட் நமக்கு ஒரு பெரிய ஒரு கொஷின் என்னன்னா இவ்வளோவும் பண்ணியிருக்கீங்களே இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போறீங்க அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க பெரிய ஆக்டர் அவ்வளோ நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண வசதிகள்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இது அப்படியே மூடி மறைக்க போறீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய ஒரு கேள்வி எவ்வளவு சட்டங்கள் இருந்தாலும் நீங்க அதற்கான தண்டனைகள் கொடுக்கப்படும் போது தான் அந்த சட்டத்துக்கு வந்து ஒரு வேலிடாவே இருக்கும் ஓகே கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு கம்மி அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் நிறைய சிக்கல் இருக்குது அப்படின்றீங்க சிக்கல்ங்கறதை விட இத இதுக்கு மேல நம்ம நாட்டில இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸ் காரணமா இது இதுக்கு மேல இம்ப்ரூவ் பண்ணுவாங்களா என்னதான் நீதித்துறை என்னதான் நிர்வாகத்துறைன்னு எல்லா இருந்தாலுமே கூட இங்க இருக்கக்கூடிய அரசியலோட கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறது இதுல மெயினான ஒரு சேலஞ்சா பார்க்கப்படுது இந்த பிரச்சனையில வந்து அரசியலுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள் ஏற்கனவே அரசியல் இருக்கக்கூடிய நடிகர்கள் கூட சமுதாயத்தின் மீது எங்களுடைய பார்வை இருக்கிறது அப்படின்னு தான் வந்து அரசியலுக்கு வராங்க திரைத்துறையில இருந்து ஆனா திரைத்துறையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது பெருசா வெளியே சொல்றது இல்ல ராதிகா சரத்குமார் வந்து சில கருத்துக்களை வெளியே சொல்லியிருக்காங்க பெரிய நடிகர்கள் வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு கே சொல்லியிருக்காங்க இது இதை பற்றின உங்களுடைய பார்வை பொதுவாகவே இப்போ ஒரு ஹராஸ்மெண்ட் அப்படின்னு நடக்குதுன்னா அதற்கு மெயினான காரணம் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஏதோ ஒரு பாதிப்பு வருதுன்னா ஒரு ஆண் இப்போ ஒரு தன் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஒரு கேரளா இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரை வந்துட்டு நீங்கள் கொஷின் பண்ணுவீங்களா கேள்வி கேட்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சம்மதர் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் இல்லை சம்மதர் மேபி இவங்களுமே அந்த மாதிரி இருந்தாலும் அதற்கு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஆண் சமுதாயம் பெண் சமுதாயம் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கறத விட இங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆகக்கூடிய பெண்கள் அப்படின்னு வரும்போது ரொம்ப வீக்காக வீக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு அதை எப்படியெல்லாம் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆண் சமுதாயம் இருக்கிற வரைக்கும் அதாவது மெஜாரிட்டியாக இருக்கிற எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது மெஜாரிட்டியாக இருக்கிற வரைக்கும் இங்கே நடக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட்ஸை எதுவுமே நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது பர்டிகுலராக சொல்லப்போனால் எஸ் பொதுவாக சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இது நடந்துட்டு தான் இருக்குது பட் எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு ஏற்படுற இந்த பாதிப்பை என்னால் தாங்கிக் கொள்ள முடியல எனக்கு இதை மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராக எனக்கு பனிஷ்மெண்ட் வேணும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனோட எப்போ ஒரு பெண் வந்துட்டு எல்லா ப்ரெஷரையும் தாண்டி வெளியில் வராலோ அப்போ தான் இந்த மாதிரி பாவனா ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஹேமா கமிட்டி வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ எது எப்படி வந்தாலுமே இன்டர்ஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க அதுவும் இப்போல்லாம் சொல்லப்போனால் சினிமா இன்டெஸ்ட்ரியில இருந்து வெளியிலே வந்து நம்ம மக்களுக்காக சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு வரவங்க முதல்ல அவங்களோட ஃபீல்டில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு ஒன்று நடக்கும்போதே கேள்வி கேட்கறதில்ல ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவங்க மக்களுக்கு என்ன சேவை பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிறதும் இங்கே ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயமா தான் இருக்குது அப்போ தொடர்ந்து நீங்கள் எதை பற்றி பேசிட்டு வந்தாலுமே கூட இந்த பணபலம் புகழ்பலம் இது இருக்கக்கூடிய எந்த ஒரு நபர்களும் முக்கியமாக சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அவங்களை எதிர்த்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கூட கேட்க போகிறது இல்லை ஏன்னா கேள்வி கேட்டால் எங்கே நம்ம பக்கம் திரும்பிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளாக வந்துட்டு பாருங்க எவ்வளோ பெரிய நடக்குது இவரோட ஆட்சியில் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அரசியல் மயமாக பார்க்கப்படும் போது அவங்களோட வீக்னஸ் இவங்களுக்கு இங்கே பிளஸ்ஸாக பார்க்கப்படுது ஆனால் முழுக்க முழுக்க பார்க்கும்போது பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் பண்ணவர்களுக்கான பனிஷ்மெண்ட்டை பற்றி அவனாவது பேசுகிறான்னா எவனும் பேச மாட்டான் அதை தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கலாம் இல்லை இவரை பற்றி பேச போனால் திரும்ப நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்னா நம்மளோட வண்டவாளம்லாம் தெரிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ரீதியில் அவன் அவன் அவனை தற்காத்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை பார்த்துட்டு இருக்கிறதால துணிந்து ஒரு ஆண் இதை கேள்வி கேட்டால் அவன் தான் சொசைட்டிக்கான ஒரு ஃபிட்டான ஒரு மென் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் கண்டிப்பாக ஆனால் இதில் வந்து பெண்கள் வந்து கூட்டு முயற்சியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து போய் இதை வந்து கேள்வி கேட்கும்போது அதற்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும்னு நாச்சால் சுகந்தி சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது எந்த இடங்கள்ல வந்து அது தடுக்கப்படுது அவங்க ஒரு எல்லாரையும் ஒன்றா சேர்க்குறதோ இல்லை அவங்க ஒரு அச்ச உணர்வுலையோ இல்லை பட வாய்ப்புக்காகவோ ஏன் அது வந்து வெளியில் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலி இப்போ டபிள்யூசிசி கூட பார்த்தீங்கன்னா பாவனாவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்னும் ரெண்டு மூணு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சேர்ந்து தான் அந்த டபிள்யூசிசியை கொண்டு வந்தாங்க அதை கொண்டு வந்துட்டு பாவனக்காக வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை இது பண்ணிட்டு இருந்தாங்க பட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்டர் போகிறாங்க அந்த ஆக்டருக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே ஓகே பண்ணிட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்துட்டு ஓகே என்ன நடந்தாலும் ஓகே நான் வந்துட்டு எல்லோரும் முன்னாடி ஸ்டாராக இருக்கணும்னு முடிவு பண்ண ஒரு பெண் வந்துட்டு அந்த ஆக்டர்

அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சாலரி வாங்கிட்டு இருக்கவங்கள எப்படி எதிர்க்க முடியும் அப்போ இந்த பின்னாடி பக்கமலமாக இருக்க வேண்டிய கவர்மெண்ட் அண்ட் ஆக்ட்ஸ் இதெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும் கண்காணிப்பு குழுக்கள்னு வச்சிருக்காங்க பாத்தீங்களா அது வந்து எந்த அளவுக்கு கண்காணிச்சுட்டு இருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு பாலியல் ஹராஸ்மெண்ட் உள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இமீடியட்டாக அந்த மூவியை ஸ்டாப் பண்ற அளவுக்கு இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த கண்காணிப்பு குழு அப்படிங்கிறது சரிபட சூழ்நிலையில் செயல்பட்டாங்க பொறுப்பு அப்படின்றது என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க அரசாங்கத்தோட பொறுப்பு பொதுவாக இப்போ போக்சோல்லாம் கூட எடுத்துக்கோங்க அது ஒரு குழந்தை பாதிக்கப்படும் போது அந்த இடத்துல கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலினாலுமே அண்டர்டேக் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ அந்தளவுக்கு இந்த போக்சோ எல்லாம் இவ்வளோ ஒரு வீரியமாக நிறைய செயல்பட்டு இருக்குது ஆனால் என்ன நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி நியூஸ் ஓப்பன் பண்ணால் பதினஞ்சு வயசு பொண்ண ரேப் பண்ணிட்டாங்க அப்பா ரேப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான நியூஸ் தான் இருக்கு அரசாங்கம் என்ன பண்ணும் இது அங்கங்கே இருந்து கவனிக்கும் நீ தப்பு பண்ணியா உனக்கு உனக்கு வந்துட்டு எல்லா இதுவும் சாட்சியங்கள் எங்கே இருக்கா பனிஷ்மெண்ட் கொடுக்குதுன்னு தான் பண்ண முடியும் அதை தவிர்த்து சொசைட்டி சார்ந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நமக்கான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து அதை வந்துட்டு நீ தப்பு பண்ணால் நான் கேள்வி கேட்பேன் என்னோட அனுமதி இல்லாமல் நீ தொட்டால் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குங்கிற அந்த பெண்களுடைய அந்த தைரியம் மட்டும்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்குமே தவிர கவர்மெண்ட் பின்னாடி ஒரு பாடியாக நின்றுட்டு ஓ இப்படி இருக்கா இப்படி ஒரு கைடன்ஸ் இருக்குது இப்படி இருக்கா இப்படி ஒரு கைடன்ஸ் இருக்குங்கிறத மட்டும்தான் அதில் பண்ண முடியும் எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு அப்படியே கையில் தூக்கி வச்சுட்டு அந்த மாதிரியும் பண்ண முடியாது தனிப்பட்ட மாற்றங்கள் வந்தா மட்டும்தான் இது சமுதாய மாற்றத்துக்கு ஒரு அடித்தளம் எடுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை